அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சாத்தானோட ஷூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா அது சாத்தானோட ஷூவா? நம்ம வந்து நார்மலாக ஒரு ஷூ அப்படின்னா ஒரு காட்டனில் தயாரித்து பார்த்துருப்பீங்க, அப்படின்னா லெதரில் தயாரித்து பார்த்துருப்பீங்க, இல்லை ஃபைபரில் தயாரித்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட எல்லா மெட்டீரியலும். ஆனால் இங்கே ஒரு ஷூ வந்து சாத்தானோட ரத்தத்தில் தயாரிக்கப்பட்ட ஷூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா இது நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னா, இது சேல்ஸான ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஷூவுமே வந்து விற்று தீர்ந்துருச்சு. அந்த ரேட்டெல்லாம் அவங்க பார்க்கல, இந்த ஷூ கிடைச்சா போதும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வாங்குறாங்க அமெரிக்காவில். ஸோ அப்படி என்ன இந்த ஷூவோட ஸ்பெஷல், ஏன் இது வந்து சாத்தானோட சிம்பிளை குறிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் மிக பயங்கர எதிர்ப்பு, கோர்ட்டிலுமே கேஸ் போட்டாங்க. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சேல்ஸை வந்து உடனடியாக தடை விதிங்கன்றாங்க. தடை விதிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு நைக் நிறுவனம் வந்து மிகப்பெரிய பொறுப்பேற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ஷூவுக்கும் இந்த நைக் நிறுவனத்துக்கு என்ன பொறுப்பு, இல்லை சாத்தானுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், இல்லை நிஜமாகவே சாத்தானுடைய ரத்தத்தில் இருந்தால் எடுக்கப்பட்டதா, இது அனைத்துமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணாலும் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். MSCHF அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பழைய புராதன பொருட்கள், அந்த பழைய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேகரித்து பாலிஷ் பண்ணி திரும்பி சேல்ஸ் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு கிளப் மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது, நைக் நிறுவனத்துலேருந்து ஒரு ஷூவை வாங்குறாங்க. அந்த ஷூவை வந்து ரீமாடிஃபைட் பண்ணுறாங்க. ரீமாடிஃபைட் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. இந்த ஷூ வந்து சாதாரண ஷூலாம் இல்லை, இது வந்து ஒரு சாத்தானுடைய ஷூ, சாத்தானுடைய பிளட்டு வந்து இது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 666 ஷூ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 666 ஷூவும் 3 நிமிஷத்தில் விற்று தீர்ந்துருச்சு. அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ ரேட்னாலும் இது கொடுத்து வாங்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஷூவோட டிசைனாக இருக்கட்டும், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், அது என்னென்னு பார்க்கலாம். இதை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நைக் நிறுவனம் வந்து இந்த MSCHF நிறுவனத்து மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டட் விளம்பரம் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க எங்கள் கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு நைக் நிறுவனம் உள்ளே போகுது வந்து எங்கள் கம்பெனி இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க அந்த சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, இதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலையும் அடிக்குது, போராட்டத்தையும் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நைக் ஷூவை பயன்படுத்தி தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்றதுனால நைக் நிறுவனம் திடீர்னு உள்ளே போகுது நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷூவை பற்றி பார்க்கலாம். மக்கள் ஏன் வந்து நார்மலாகவே வந்து சாத்தானு கும்பிட்ற ஒரு குரூப் வந்து இன்னுமே வந்து அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சாத்தானு கும்பிட்ற குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பியும் வந்து இந்த உலகத்தில் சாத்தான் அவதரிக்கக்கூடிய நாள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து சில பைபிள் இருக்கிற லூக் 10:18 தமிழில் லூக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்திலிருந்து சாத்தான் வந்து இந்த மின்னலை போல கிழித்து எழுந்து பூமியில் உதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா கூடிய விரைவில் வந்து சாத்தான் வந்து உதிக்க போகிறாங்க. அந்த சாத்தான் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்மளையெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிள் இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருக்கான், ஆன்டிகிறிஸ்ட் வந்தாலுமே வந்து பெரிய அளவுக்கு மக்களை வந்து வதைக்க மாட்டார், அவருமே வந்து மக்களை காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்தானை வழிபடக்கூடிய இன்னுமே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட மெயின் தீம் என்னென்னா, இந்த கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பெண்களை இழிவுபடுது, இது மாதிரி நிறைய செயல்களை செய்வாங்க. இவங்க எல்லாமே வந்து சாத்தானை வழிபடுறாங்க, ஆன்டிகிறிஸ்ட் அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். அதாவது இந்த பியூர் கிறிஸ்டின் இல்லாமல் ஆன்டிகிறிஸ்டோட வேலை என்னென்னா, இது மாதிரி சாத்தானை சொல்கிறது, கிறிஸ்டியனுக்கு எதிராக பண்ணுறது, இல்லை கிறிஸ்டியனுக்கு வந்து துரோகம் பண்ணுறது, இது மாதிரி செயல்களை தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஷூவுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஷூவோட மேலே சிம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக வந்து கிறிஸ்டோட சிம்பிள் பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் இருக்கும், ஆனால் இது வந்து தலைகீழ் இருக்குது. அப்படி தலைகீழே ஒரு சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது வந்து சாத்தானுடைய சிம்பிள்னு சொல்கிறாங்க. இன்னும் பர்டிகுலராக அந்த சிம்பிள் கீழே ஆக்சுவலாக 666 அப்படின்ற சிம்பிள் போட்டோம் அப்படின்னா, அது இன்னுமே வந்து பர்டிகுலராக சாத்தானுடைய சிம்பிளாகவே சொல்கிறாங்க. இந்த ஷூவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 6 போட்டிருக்காங்க, 666. அதுக்கு அந்த நிறுவனம் வந்து இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தில் சாத்தானும் கூட இருந்து சாத்தானாக இருக்க போற்றப்படுகிற கிட்டத்தட்ட 2 பேருடைய ரத்த மாடல்களை எடுத்து தான் அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலரில் தான் அந்த சாத்தானோட பிளட்டு இருக்குன்றாங்க. இந்த பிளட்டுமே வந்து அவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் எடுத்தோம். இதை வந்து 666 இத்தனை பேர் சேர்ந்து 666 பேர் சேர்ந்து தான் இந்த ஷூ வந்து தயாரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்டகன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்டகன் சிம்பிளுமே வந்து தலைகீழ போட்டோம் அப்படின்னா அது வந்து சாத்தானுடைய சிம்பிள்ன்றாங்க. அந்த ஐந்து முனைகள், அதாவது உடல் பாகங்களை இணைக்கக்கூடிய அந்த ஐந்து முனைகள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சிம்பிளாக சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து இந்த ஷூவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஷூவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி இதெல்லாம் வந்து சாத்தானோட வருகையை ஒரு பக்கம் பதித்தாலும் வந்து லீனாஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு ராப் பாடகர் வந்து யூடியூப்பில் ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பாடலில் வந்து மேலிருந்து வந்து இந்த சாத்தானுடைய வருகையை கொண்டாடுற மாதிரி அந்த யூடியூப் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த ராப் சாங்கர் வடிவமைச்சது மட்டும் இல்லாமல் அவர் கீழே வரும்போது இந்த ஷூ பர்டிகுலராக MSCHF சொன்னோம் இல்லையா, இந்த ஷூ வந்து போட்டிருக்கிறார். அதில் இந்த சிம்பிள் எல்லாமே இருக்குது, 666 சிம்பிள் இருக்குது, அந்த இயேசுவோட சிலுவை வந்து பேக்கில் திருப்பி போட்டிருக்கலாம், அந்த எல்லா சிம்பிளுமே இருக்குது. ஸோ இதனால தான் மக்கள் வந்து இது முழுக்க முழுக்க கிறிஸ்டியனுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க சொல்லப்படுகிற காரணம் என்னென்னா, இது எல்லாம் கூட ஓகே தான், அந்த 666 சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த 666 சிம்பிள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பைபிளில் வந்து இந்த ரெவல்யூஷன் 13:18 அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இதுக்கப்புறம் தான் வந்து இந்த 666 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பிறக்கலாம், மேபி அது மிருகமாக கூட இருக்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த மிருகம் வந்து 7 தலை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இந்து சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 சைடே வந்து அந்த காலத்தில் ராவணன் இருந்தார்ல, ராவணன் வந்து 7 தலை 10 நலை அப்படின்லாம் வந்து குறிப்பிடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து அறக்கர்களை குறிப்பிடுறாங்க. இந்த அறக்கர்களை இவங்க திருப்பி வந்து சாத்தானாக குறிப்பிடுறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இந்த 666 அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ரோம் கிரேக்கில் தான் கிட்டத்தட்ட தோன்றது. அந்த ரோம் கிரேக்கில் நியூரசியஸர் ஆண்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி தோன்றியிருக்கு. இந்த கம்யூனிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மாதிரியும் அந்த நியூரசியஸர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த யார் யாரெல்லாம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. கொல்ல ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்தாவே வந்து எல்லாமே அத்தனை பேர் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் திரும்பி இப்படி ஒரு மதமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அந்த மன்னர் வந்து கிட்டத்தட்ட 13 தான் ஆண்டுகிறார். தன்னுடைய 30 வயசில் வந்து தற்கொலையுமே பண்ணிக்கிறாரு. அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முழுக்க முழுக்க கிறிஸ்டின் மதத்தை எதிர்த்தனால கடவுள் கொடுத்த தண்டனையாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஆவியாக வந்து மக்களை வந்து மீண்டும் மீண்டும் பழிவாங்கிறாங்க அப்படின்றாங்க. அதனால தான் அந்த பைபிள் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் தான் எழுதியிருக்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் கூட அவர் நேமை மென்ஷன் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு நம்பராகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எப்படி ராவணனை வந்து 10 தலை ராவணன், 6 தலை ராவணன் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அரக்கனாக பாவிச்சிருக்கிறாங்க இல்லையா, அரக்கனாக பாவிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் அவர் நல்லவர் தான், அப்படி இருந்தாலும் இப்படி பாவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இவரையுமே வந்து அந்த மாதிரி பாவிச்சிருக்கிறாங்க. ஆனால் டைரெக்டாக அவர் நேமை மென்ஷன் பண்ண முடியாததுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் அவர் ஆவியிலே வந்து கூட பழி வாங்குவார்ன்ற காரணங்க அவர் நேமை மென்ஷன் பண்ணாமல் மக்கள் வந்து யாரெல்லாம் அதிபுத்திசாலிகளோ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 6/6/2006 அப்போ மிக பயங்கரமான பிரபலமாச்சு. இது சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமன் அப்படின்ற படத்தில் வந்து இந்த 6/6 வந்து சாத்தானுடைய வருகையை குறிக்கிற படம்னு சொல்லியிருந்தாங்க. என்றைக்கு அந்த படம் வந்துச்சோ அந்த படம் வந்ததுலேருந்து தான் இந்த 666 பத்தின ரூமர் வந்து மிக பயங்கரமாகவும், இது வந்து சாத்தானை குறிக்கிற செயல், இது முழுக்க முழுக்க ஆன்டி கிறிஸ்டோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு மிக பயங்கரமாக பேசப்பட்ட காலம். போன வருஷம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இப்போ தான் நார்மலாக வந்தாங்க. திரும்பியும் இந்த ஷூ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு நம்பரை எடுத்து மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்புறாங்க. நம்மளுக்கு என்ன பயம்னா, இந்த 666 ரைட்டு தான் சாத்தானுடைய ஷூ இல்லை, 666 ஷூக்கு எவ்வளோ ரத்தத்தை, எத்தனை லிட்டர் ரத்தத்தை கலந்துருப்பீங்க, அப்போ எத்தனை பேரோட ரத்தத்தை உறிஞ்சிருப்பீங்க, நிஜமாவே சாத்தான் ரத்தமாக, இதையும் மக்கள் நம்பி முண்டி அடித்து போய் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மக்கள் யார், எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய ஷூ அன்பாக்ஸ் ரிவ்யூவுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய பிஸ்னஸை முன்னாடி கொண்டு வரதுக்காக, மக்களை ஏமாத்தணுன்றதுக்காக ஏதோ ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த ட்ரிக்ஸை மக்களுடைய அறியாமையினால் இன்னுமே அதை வாங்குறாங்க. இதை எதிர்த்து போராட்டங்களை வந்து கோர்ட்லேயுமே தடை வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நைக் கம்பெனிக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை, இவங்க வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி இவங்க ரீமாடிஃபை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த நிறுவனம் இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னா, ஏற்கனவே இவங்க வேறு ஒரு தில்லாலங்கடி வேலையும் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷூவுமே வெளியிட்டிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட இயருக்கு முன்னாடி. இந்த ஒயிட் கலர் ஷூவுமே பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான சேல்ஸான ஒரு ஷூ ஆக மட்டும் ஒன்று மட்டும் நல்லா புரியுது.
ஒரு ஷூவை தயாரித்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மேலேயும் கீழே தலைகளை போட எப்படி போட்டாலும் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இந்த MSCHF அப்படின்ற நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதை மக்கள் ஆகிய நம்ம தான் வந்து தெளிவாகவும் கரெக்டாகவும் புரிஞ்சுக்கணும். இது நம்மளை ஏமாத்துறதுக்காக கொண்டு வராங்க. இது வந்து சாத்தானுடைய ஷூலாம் இல்லை அப்படின்னு என்னைக்கு புரியுறமோ நம்மளுக்கு அப்போ தான் வந்து விடிவு காலம் ஒன்று சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.